தமிழ் டியூப் ஸ்டுடியோ சொந்தங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கையில் ஒரு எக்ஸைட்டிங்கான ப்ராடக்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஜிபி அக்கஸ்டிக் டேசில் கலர் லைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆர்ஜிபி அப்படிங்கிறது ஆர்ஜிபி லைட்ஸ் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ரெட், ப்ளூ, க்ரீன் மாறி மாறி ஒரு டிசைன் இதில் வந்து எரியும். ஸோ இதில் இன்னொரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து அக்கஸ்டிக் பேஸ்ட், அதாவது சுற்றி இருக்கிற சவுண்டை வச்சு இந்த லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு, க்ரீன், ப்ளூ அப்படின்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுற டிசைனில் இது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு, ஒரு ஸ்லிம்மான ஒரு இதில் ஒரே லைனாக கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த பிளாக் கலரில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி யூனிட்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் இதை நான் ஆன் பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ ஏதாவது இன்பில்ட் பேட்டரி உள்ளே இருக்குமா அப்படின்ட்டு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்பில்ட் பேட்டரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் பெர்மனெண்ட்டாக யூஎஸ்பியில் எப்பயுமே கனெக்ட் பண்ணிருக்கணும். அதுக்கு ஒரு சின்ன 1 ஆம்ப் அடாப்டர் இல்லை வந்து ஏதாவது யூஎஸ்பி சாக்கெட் மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த சாக்கெட்டில் போட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஸோ அதை தான் இப்போ வந்து நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா இதுக்குள்ளார வந்து ஒரு மைக் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மைக் வந்து எப்பயுமே வந்து ஆனில் இருக்கும். ஸோ மைக்னால் வந்து என்ன, லைக் இது வந்து ஏதாவது ரெக்கார்ட் பண்ணுமா இல்லை ஏதாவது இது பண்ணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் இந்த அது வந்து எப்பயுமே சுற்றி இருக்கிற சவுண்டை வந்து கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ அந்த சவுண்டுக்கு தகுந்த மாதிரி இதனுடைய லைட்ஸை வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணும். ஸோ இப்போ நான் கனெக்ட் பண்ணதும் பாருங்கள் அந்த க்ரீன் லைட் மட்டும் 4 LEDs மட்டும் எரியும். அதுக்கப்புறம் நான் ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இது தெரியும். ஸோ இப்போ நான் பேச பேச உங்களுக்கு அந்த லைட் வந்து இதாகும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பேச பேச உங்களுக்கு அந்த லைட் வந்து மேலே கீழே போயிட்டு போயிட்டு வர்றது தெரியும். ஸோ இதிலே டிஃப்ரெண்ட் தீம்ஸ், டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸு, டிஃப்ரெண்ட் இது எல்லாமே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த 3 பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதில் வந்து இந்த பவர் ஒன்று, அதே மாதிரி வந்து உங்களுக்கு கலரு, ஸ்பீடு, ஸ்பீட் ஆஃப் த லைட்டை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தீம்ஸ் ஆஃப் த லைட் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் ஆப்ரேட் பண்ணி பார்த்தேன். பட் எக்கச்சக்க தீம்ஸ் அண்ட் எக்கச்சக்க இது இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் உங்களுக்கு நிறைய தீம்ஸ் பாருங்கள், இப்படி இருந்து போகிற மாதிரி, அப்புறம் கலருக்குள்ளாரையே வந்து ஆர்ஜிபி லைட்ஸ் வந்து மாறுற மாதிரி, அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்லிங் எஃபெக்டில் வந்து ஒரு ஆர்ஜிபி லைட் போகிற மாதிரி கொடுக்குறாங்க. நம்ம நீங்கள் அதே மாதிரி இப்போ நான் பேச பேச ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய லைட் எல்லாமே பாருங்கள் அப்படியே மாறிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் தீம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 டிஃப்ரெண்ட் தீம் வந்து இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த எல்இடிஸ் கரெக்டாக இருக்கணும், லைக் வந்து எதுவும் ஆகக்கூடாதுன்ட்டு ஒரு மேலே ஒரு கவரும் வந்து ஸ்க்ராச் கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் வெரி கிரேட். அண்ட் ஆல்சோ ஒரு ஸ்டாண்டும் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாண்டில் வந்து நீங்கள் வந்து அதில் அப்படியே நேராக வச்சுக்கலாம். ஸோ இதில் யூஸ் கேசஸ் பல, லைக் உங்கள் காரில் வேணுன்னா காரில் வந்து யூஎஸ்பி போட்டு நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை ஒரு உங்கள் டிஸ்கில் வந்து ஒரு டிசைனர் இது மாதிரி தெரியணும் அப்படின்னா அது வச்சுக்கலாம். அதே மாதிரி ஸ்டாண்டர்டான லைட்ஸ், ஸோ இந்த ஆப்ஷன் போயிட்டீங்கன்னா சவுண்ட் எதுவுமே வந்து லிசன் ஆகாது. பட் இந்த கலர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரே இதில் வேலை செய்யும். லைக் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளூ, ரெட்டு, க்ரீன் எல்லாமே வந்து இருக்கும். இதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் தீம்ஸ் இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாண்டில் நீங்கள் வச்சு ஜஸ்ட் உங்கள் டேபிள் முன்னாடி வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இதனுடைய இது இன்னும் மெயினாக சொல்லணும் அப்படின்னா இதில் வந்து இன்னொரு 2-3 வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 3-4 ப்ராடக்டாக வாங்கினீங்கன்னா இதை லைனாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறப்ப இன்னும் வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கு கொடுக்கும். அதே மாதிரி நான் பாருங்கள் மறுபடியும் தீம்ஸை சேஞ்ச் பண்ணுறேன். தீம்ஸ் சேஞ்ச் பண்ண அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு மாறிட்டே இருக்கும். லைக் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 15 டிஃப்ரெண்ட் தீம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அது எப்படி வேணுமோ வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எனக்கு இல்லை தீம்ஸ்லாம் வேணாம், ஒரே கலரில் மட்டும் எரியணும், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ரெட் மட்டும் எரியணும், இப்போ இந்த மாதிரி பிங்க் மட்டும் எரியணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரியும் வந்து நீங்கள் வந்து தீம்ஸ் வந்து இதில் செட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஒரு விஷயம்னா உங்களுக்கு அந்த பேட்டரி இருக்கும் அப்படின்னு நாம் நினச்சோம், பட் பேட்டரி வந்து இதில் கிடையாது. நீங்கள் வந்து எப்பயுமே வந்து ஒரு பவர் சோர்ஸில் நீங்கள் இதை கனெக்ட் பண்ணி வைக்கணும். பட் ஓவரால் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு லுக் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அப்படியே லைன் அந்த லைன் போயிட்டு போயிட்டு வர்ற மாதிரி இந்த ப்ராடக்ட் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.